வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பற்றி டீட்டெயிலாக இந்த சேனலில் பார்த்துட்டு போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் அயோத்தி ராமர் திருக்கோவில். இந்த கோவிலை பற்றி டீட்டெயிலாக இப்போது தெரிஞ்சுக்கலாமா? ராமனின் ஜென்ம ஜாதகத்தில் 5 கிரகங்கள் உச்சத்தில் உள்ளன. இவ்வாறு ஒருவரின் ஜாதகம் அமைவது மிகவும் சிரமமானது. எனவே அவரது ஜாதகத்தை பூஜை அறையில் வைத்து வணங்கினால் அனைத்து தோஷங்களும் நீங்கும். இந்த கோவிலில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் சரயு நதியில் தனது சகோதரர்களுடன் சங்கமம் ஆன குப்தா படித்துறை உள்ளது. இங்கு நீராடுவது புண்ணியம் தரும். இந்த ஆற்றங்கரையில் உள்ள ஹனுமன் விஸ்வரூப வடிவம் கொண்டவராக இருந்தார். இப்போது தலை மட்டுமே தெரிகிறது. குலசேகர ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார் ஆகியோர் அயோத்தி பற்றி பாடியுள்ளனர். பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 98வது திவ்ய தேசம் ஆகும். ஒரு பெண் அழுதால் அதற்கு 1000 காரணங்கள் இருக்கும். ஆனால் ஒரு ஆண் அழுதால் அதற்கு காரணம் ஒரு பெண்ணாகத்தான் இருப்பாள் என்பதை தெளிவாக எடுத்து கூறும் கதை ராமாயணம். அதனால்தான் ராமாயணத்தை படித்தாலே புண்ணியம், ஸ்ரீ ராமஜெயம் எழுதினாலே புண்ணியம் என்கிறோம். மனைவிக்கு துரோகம் செய்பவன் அழிந்து போவான் என்பதே ராமாயணம் நமக்கு காட்டும் பாடம். மனைவியை நேசித்தால் ராமனை தினமும் துதிப்பதற்கு ஒப்பாகும். பெண்களும் கோபப்படாமல் சீதாதேவி போல் பொறுமையாக இருக்க வேண்டும். ராமனுக்கு மிகவும் பிடித்த துளசி மாலையை அணிவித்து அவரை வழிபடலாம். ஸ்ரீ ராமஜெயம் எழுதுவதோ ராமநாமத்தை உச்சரிப்பதோ எவ்வளவு பெரிய பாவத்தில் இருந்தும் நம்மை விடுவிக்கும். ராமன் ஏகபத்தினி விரதன். அனுமான் கலங்கமற்ற தூய பிரம்மச்சாரி. இந்த இரண்டையும் நாம் உற்று நோக்க வேண்டும். பிரம்மச்சாரியாக வாழ்பவன் அனுமனைப் போல பிற பெண்களை தாயாக நேசிக்க வேண்டும். சீதாவை அனுமான் தாயாக நேசித்தான். இல்லற வாழ்க்கையில் இறங்குபவன் பக்கத்து வீட்டு பெண்ணை நோக்கக்கூடாது, அதாவது பார்க்கக்கூடாது. ராவணனுக்கு மண்டோதரி மனைவி ஒருத்தி இருக்கும் போது அவன் அடுத்தவன் மனைவியான சீதா மீது ஆசைப்பட்டான். விளைவு அவன் உயிரே போனது. இதற்கு காரணம் சீதாவும் அல்ல, ராமனின் வீரமும் அல்ல, மண்டோதரையின் மனக்குமுறலே ராவணனை அழித்துவிட்டது. நாம் இருக்கும் போது இன்னொருத்தியை தனது கணவர் நாடுகிறாரே என அவள் மனம் எந்த அளவு புண்பட்டிருக்கும்! அந்த புண்பட்ட மனம் தன்னை அறியாமல் விட்ட சாபமே ராவணனின் அழிவுக்கு காரணமாயிற்று. இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ளது அயோத்தி. சரயு நதிக்கரையில் ராமனுக்கு கோவில் எழுப்பப்பட்டுள்ளது. மனித குல முதல்வரான மனு இவ்வூரை கட்டியதாக சொல்வர். தேவர்களே இந்த நகரை கிருஷ்ணனின் ராம அவதாரத்துக்காக எழுப்பினார் என புராணங்களில் சொல்லப்படுகிறது. மனுவின் வம்சத்தில் பிறந்த ஹரிஷ்சந்திரா, சாகர், பரகீதர் ஆகியோர் இந்த புண்ணிய பூமியை ஆண்டனர். அதன் பிறகு பகீரதனின் பேரனான தசரதர் ஆட்சிக்கு வந்தார். அவருக்கு கோசலை, கைகேயி, சுமித்திரை என்னும் 3 மனைவிகள். இவர்களில் கோசலைக்கு, அதாவது கௌசல்யக்கு பிறந்தவரே ராமன். ராமாயணம் மறைமுகமாக சுட்டிக்காட்டும் உண்மை இதில்தான் புதைந்து கிடக்கிறது. தசரதர் கோசலையை மட்டும் மணந்திருந்தால் அவள் மூலமாகவே 4 புத்திரர்களை பெற்றிருக்க முடியும். ஆனால் அவர் 3 பெண்களை திருமணம் செய்து 4 மக்களை பெற்றார். ஆனால் கைகேயியின் சொல்லை கேட்டு வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகி புத்திர சோகத்தால் தன் உயிரையே விட்டார். இதே போல ராவணனும் இன்னொரு பெண்ணை விரும்பியதால் இறந்தான். அயோத்தி மாநகர் ஆலயத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ராமரை வழிபட எந்த தடையும் இல்லை. இங்கு ராமன் ரகுநாயகன் என்ற பெயரில் வீற்றிருக்கும் கோலத்தில் வடக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். இப்போது சரயு நதிக்கரையில் அம்மாஜி மந்திர் என்ற பெயரில் புதிய தலம் எழுப்பப்பட்டுள்ளது. இங்கு ரங்கநாதர் சன்னதியும் ராமர் சன்னதியும் உள்ளன. ராமனின் சன்னதியில் சீதாதேவியும் தம்பிகள் மூவரும் அனுமனும் கருடனும் உள்ளனர். இத்தனை பேரையும் ஒரு சேர வழிபடும் இடம் இதுவே. இக்கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் அயோத்திக்கு செல்ல விரும்புவோர் உத்தரப்பிரதேச மாநில தலைநகர் லக்னோ சென்று அங்கிருந்து காசி செல்லும் வழியில் 130 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அயோத்தியை அடையலாம். இங்குள்ள ஃபைசாபாத் மாவட்டத்தில் ராமர் கோவில் அமைந்துள்ளது. ஃபைசாபாத்தில் இருந்து லக்னோவிற்கு ரயில் மற்றும் பஸ் வசதிகள் உள்ளன. ஃபைசாபாத்தில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அயோத்தி உள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் அயோத்தி, அருகிலுள்ள விமான நிலையம் லக்னோ. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.